வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு வரலாறு அலகு 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அந்த பாடத்துல பகுதி 3 ஆக நாம பார்க்க போறது சுயமரியாதை இயக்கமும் பெரியார் ஈவேரா பத்தியும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பெரியார பத்தி பார்க்க போறோம். இது ஒரு பத்தி வினாவாக உங்களுக்கு கேட்கப்படும். சோ கவனமா இந்த வீடியோவை பாருங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபற்ற ஒரு சமூகத்தை இவ்வியக்கம் ஆதரித்தது. அதாவது சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சடங்குகள் சம்பிரதாயங்கள் இல்லாத ஒரு ஜாதிகளற்ற, அதாவது பிறப்பின் அடிப்படையிலான ஜாதிகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஜாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபற்ற ஒரு சமுதாயத்தை இந்த இயக்கம் ஆதரித்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சமூகம் தான், அந்த மாதிரியான ஒரு சமுதாயம் தான் நமக்கு தேவை அப்படின்னு நினைச்சாங்க. இந்த பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இவ்வியக்கம் சுய ஆட்சியை காட்டிலும் இவை முக்கியமானவை எனும் கருத்தை உயர்த்தி பிடித்தது. ஸோ எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாரு. அதாவது நம்ம மக்கள் சுய ஆட்சி வேணும் அப்படின்ட்டு போராடுறாங்க இல்லையா. சுய ஆட்சியை காட்டிலும் எது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, பகுத்தறிவும் சுயமரியாதையும். பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களுக்கும், அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏழை பணக்காரன் அந்த பாகுபாடு இல்லாம, இந்த பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை அப்படின்னு பிரகடனம் செய்த இவ்வியக்கம் எதை காட்டிலும் இது சுயமரியாதையும் பகுத்தறிவும் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க அப்படின்னா, சுய ஆட்சியை காட்டிலும் இந்த அதாவது பகுத்தறிவும் சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இந்த இயக்கம் சொல்லிச்சு. பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்த இவ்வியக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணிகளை மேற்கொண்டது. அதாவது பெண்கள் வந்து தாழ்வான நிலையில இந்த சமூகத்துல இருக்கிறதுக்கு முதல் காரணமே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாததுதான் அப்படின்னு இந்த இயக்கம் நினைச்சது. அதனால அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வி. தொடக்க கல்வின்னா என்ன? 1-5 வகுப்பு வரை ஆண் பெண் இருவருக்குமே சமமாக கல்வி வழங்கணும் அப்படின்ற பணிகளை இந்த இயக்கம், சுயமரியாதை இயக்கம் மேற்கொண்டது. ஸோ இந்த சுயமரியாதை இயக்கம் பத்தி உங்களுக்கு ஒரு பத்திவினாவாக கேட்கப்படும். இதுல ஈவேரா ஒரு பத்திவினாவாக வரும். ஈவேராவோட பெண்ணிய அதாவது பெண்ணியம் வந்து ஒரு 2 மார்க் க்வெஸ்சனாக கேட்பாங்க. ஸோ இந்த ஈவேரா கீழே இருக்கிற தலைப்புல இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு பத்திவினாவாகவும் 1 வேர்டாகவும் 2 மார்க் க்வெஸ்சன் ஆகவும் அதிகம் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான தலைப்புன்னு கூட சொல்லலாம் இந்த பாடத்துல. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த சுயமரியாதை இயக்கத்தோட கோரிக்கைகள்லாம் என்ன, எந்த மாதிரி விஷயங்களை இந்த இயக்கம் அதாவது சுயமரியாதை இயக்கம் ஆதரித்தது அப்படின்னு பார்க்க போறோம். இவ்வியக்கம் பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல் மற்றும் பகுத்தறிவை வலியுறுத்துதல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியது. ஸோ 3 முக்கியமான கோரிக்கைகளாக இந்த சுயமரியாதை இயக்கம் கோரியது. அதுல முதல் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெண் விடுதலை, ரெண்டாவது மூட நம்பிக்கைகளை நீக்குதல். ஏன்னா மூட நம்பிக்கை அதிகம் உள்ள சமுதாயம் தான் அந்த காலகட்டத்தில் இருந்த சமூகம். அடுத்தது 3வதாக பகுத்தறிவை வலியுறுத்துதல். ஸோ இந்த 3 விஷயத்தையும் அவங்க வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அது மட்டுமல்லாமல் இவ்வியக்கம் சீர்திருத்த திருமணங்கள் அல்லது சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தது. ஸோ சீர்திருத்த திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் இதை ரெண்டுத்தையும் ஆதரித்து திருமணங்களுக்கு சடங்குகள்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியது இந்த சுயமரியாதை இயக்கம். அடுத்ததான் இந்த சுயமரியாதை இயக்கத்துல, அதுக்கு முன்னாடி இந்த சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சவர் யாருன்றது நமக்கு தெரியும் இல்லையா. இது கூட உங்களுக்கு 1 வேர்ட்ல அடிக்கடி கேட்பாங்க. ஈவே ராமசாமி அவர்கள் தான்
இந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலனுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் போராடியது. ஸோ இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கியதுக்கு முக்கிய நோக்கமே வந்து இந்த இயக்கம் நீதி கட்சி மாதிரி மற்ற இயக்கங்கள் மாதிரி வந்து பிராமணர் அல்லாத இந்துக்களோட நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. ஸோ அவங்களுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் இந்த சுயமரியாதை இயக்கம் போராடியது. இஸ்லாமின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டியது. ஸோ இஸ்லாமோட மிகுந்த முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபெட் முகமது நபி சொன்னது சமத்துவம், சகோதரத்துவம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து சுயமரியாதை இயக்கத்தோட முக்கியமான கோட்பாடுகளாக இருந்தது. ஸோ இந்த சுயமரியாதை இயக்கம் சமத்துவம், சகோதரத்துவம் கோட்பாடுகள், அதாவது இஸ்லாமின் சமத்துவம், சகோதரத்துவம் கோட்பாடுகளை மிகவும் பாராட்டியது. அடுத்ததா நாம பார்க்க போறது பெரியார் ஈவேரா. பெரியார் ஈவே ராமசாமி 1879 முதல் 1973 வரை. பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆவார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த சுயமரியாதை இயக்கம்னா என்னன்னு பார்த்தோம். அவங்க எதெல்லாம் ஆதரித்தாங்க, என்ன மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பெரியார் ஈவேரா. இவர் ஈரோட்டை சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் ஆகியோரின் மகனாவார். ஸோ இவர் வந்து ஈரோடை சேர்ந்தவர். அது மட்டுமல்லாமல் அவரோட தந்தையார் பெயர் வெங்கடப்பர், தாயார் சின்னத்தாயம்மாள். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் பெரியார். ஓரளவு முறையான கல்வியை கற்றிருந்தாலும் தன் தந்தையால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்களுடன் விமர்சன விவாதங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதாவது அவரோட தந்தைக்கு வந்து நிறைய அறிஞர்களோட பழக்கம் இருந்தது. இவரோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அறிஞர்களோட சேர்ந்து சில விமர்சன விவாதங்களில் ஈடுபடுவது தான் அவரோட வழக்கமான பொழுதுபோக்காக இருந்தது. பெரியாரோட வழக்கமான பொழுதுபோக்காக இருந்தது இந்த ஆரம்ப காலகட்டத்தில். ஸோ ஓரளவு முறையான கல்வியை கற்றிருந்தார் அவர். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் இளைஞராக இருந்த பொழுது ஒரு முறை வீட்டை விட்டு வெளியேறிய அவர் பல மாதங்கள் வாரணாசியிலும் சமயம் சார்ந்த மையங்களிலும் தங்கியிருந்தார். ஸோ இளைஞராக இருக்கும்பொழுது அந்த அறிஞர்களோட நிறையா விவாதங்களில் ஈடுபடுறது தான் அவரோட விமர்சன விவாதங்களில் ஈடுபடுவது தான் அவரோட பொழுதுபோக்காக இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் இல்லையா. ஸோ அப்போது என்னாச்சு, ஒரு வாட்டி அவர் வீட்டை விட்டு வெளியேறி எங்கே போயிருக்காரு, வாரணாசியில் இருந்தார். அதுக்கப்புறம் சமயம் சார்ந்த சில மையங்களை தங்கியிருந்து அங்கே இருக்கிற அறிஞர்களோட விவாதங்களில் ஈடுபட்டார். வைதீக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள் இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகளை தகர்த்தன. ஸோ அங்கே வாரணாசியில் இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வைதீக இந்து சமயத்துடன் அவங்க செய்கிற அந்த பூஜை புனஸ்காரங்கள், அந்த வைதீக முறைகளை நேரடியாக பார்த்த அவருக்கு வந்து சில வைதீக இந்து நடைமுறைகளில் வந்து அவருக்கு மனம் ஒப்பலை. ஸோ அந்த மாதிரியான அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டதுனால இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை தகர்ந்து போச்சு. ஸோ வீடு திரும்பி அவர் என்ன பண்ணார், ஒரு சில காலம் வந்து குடும்ப தொழிலான அவரோட வியாபாரத்தை, அவங்க அப்பா செஞ்ச வியாபாரத்தை கவனிச்சுட்டு வந்தார். அவருடைய சுயநலமற்ற பொது சேவைகளும் தொலைநோக்கு பார்வையும் அவரை புகழ்பெற்று ஆளுமையாக்கின. ஸோ அவருக்கு வந்து என்ன கிடையாது, ஒரு ஒரு பொது சேவை செய்யறதுல மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. ஸோ அவரோட சுயநலமற்ற பொது சேவைகளும் தொலைநோக்கு பார்வை, இது ரெண்டுமே அவர்கிட்ட வந்து நிறைய இருந்தது. அந்த ரெண்டு ஆளுமை தான் அவரை வந்து மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு உச்சாணிக்கு அவரை கூட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈரோட்டினோட நகர சபை தலைவர் பதவியை 1918 1919 வரை அவர் நகரசபையோட தலைவராக இருந்திருக்கார். அது மட்டுமல்லாமல் ஈரோட்டில் பல பதவிகளை அவர் வகித்திருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவி வகித்த போது
ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். அதாவது இவர் பல பதவிகளை வகித்தார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு பதவி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக, அதாவது தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக அவர் பொறுப்பில் இருந்தார். அந்த மாதிரி பொறுப்பில் இருக்கும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அந்த எதிர்த்து கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை அவர் வந்து அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட கூட்டத்தில் முன்மொழிந்தார். ஸோ அவங்க ஏன் உள்ள நுழையக்கூடாது, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஏன் அவர் இந்த மாதிரியான கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளில் நுழைவது மறுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஜாதி அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையிலும் ஒடுக்கப்பட்ட, அதாவது தாழ்ந்த ஜாதி இன மக்கள் கோவிலுக்குள்ளேயும் போகக்கூடாது, அதை சுற்றியுள்ள தெருக்களிலும் அவங்க நடக்கக்கூடாது, நுழைவது கூட தடை செய்யப்பட்டிருந்தது. இது வந்து ஒரு அனைத்து மனிதர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் இல்லையா, எல்லாருமே மனிதர்கள் தானே. அதனால தான் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவர் இருந்த பொழுது கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை அவர் முன்மொழிந்தார். ஸோ எல்லாருக்குமே, மனிதர்களாகிய எல்லாருக்குமே கோவிலுக்குள்ள போகிறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்றத எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு தீர்மானத்தை அவர் கொண்டு வந்தார். ஸோ இந்த கோவில் நுழைவு தடை சட்டம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை வந்து வைக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் எதிர்த்தாங்க. அந்த வைக்கம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, திருவான்கூர் சமஸ்தானத்தில் ஒரு சுதேசி அரசு, இது வந்து தற்போதைய கேரள மாநிலத்தில் ஒரு நகரம் தான் இந்த வைக்கம் அப்படிங்கிறது. இந்த வைக்கம் அப்படின்ற ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து இந்த கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்றதையும், அந்த தெருவிலேயே அவங்க நடக்கக்கூடாது நுழையக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு முறையையும் அவங்க எதிர்த்தாங்க. ஸோ இந்த எதிர்ப்பில் தொடக்க கட்டத்துல வந்து மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் தான் பெரும் பங்கு வகித்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி உள்ளூர் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட பின்னர் பெரியார் என்ன பண்ணார், இந்த இயக்கத்தை தலைமை ஏற்றதால், ஸோ இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்காக என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணணும், எல்லா மக்களுக்கும் இந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணார், இவர் வந்து போராடினார். ஸோ இந்த சாதி சர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சார்ந்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, கோவிலுக்குள்ளேயும் அதை சுற்றி இருந்த வீதிகளிலும் நுழைவது தடை செய்யப்பட்டிருந்தது இல்லையா. இந்த தடையை எதிர்த்து ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர், மதுரையில் சேர்ந்த இந்த ஜார்ஜ் ஜோசப் வந்து அந்த வைக்கம் போராட்டத்தை வந்து தொடர்ந்து மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் உள்ளூர் தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை பெரியார் தலைமையேற்றதால் அவரையும் என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைத்தார்கள். ஸோ இவர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால இவருக்கு வந்து மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். ஸோ இந்த வைக்கம் வீரர் அப்படிங்கிறது வந்து ஒன் வேர்டில் உங்களுக்கு வரும், வைக்கம் வீரர் பெரியார் தான். ஸோ வைக்கம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து கேரள மாநிலத்தில் இப்போ இருக்கிற ஒரு நகரம், திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கிற ஒரு சுதேசிய அரசு அது. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னா தெரியும். ஸோ மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, வைக்கம் வீரர் வைக்கம் போராட்டம் நடத்துகிறாரு, தலைமை தாங்கி பெரியார் வந்து நடந்து போகிறாரு, அதை மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. வைக்கம் வீரர் அப்படிங்கிறது பெரியார், வைக்கம்ன்றது கேரள மாநிலத்தில் இருக்கிற ஒரு நகரம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஒன் வேர்டில் வரும். ஸோ வைக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல பெரியாரோட நினைவகம் ஒன்று கட்டியிருக்காங்க. அவர் அந்த மக்களுக்காக போராடியதனால் இந்த தந்தை பெரியார் நினைவகம் வைக்கம் கேரளாவில் இருக்குது. ஸோ முன்னாடி ஒரு சிலை வச்சுருக்காங்க, இது வந்து அவரோட நினைவகம். இந்த படத்தை பார்த்துங்க அப்படின்னு தெரியும். 1938 சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிய ஐயாவுக்கு அளிக்கப்பட்ட பட்டம் தான் பெரியார். ஸோ பெரியார் அப்படிங்கிறது வந்து பெண்களால் ஈவேராக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். 1938 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் பெண்களுக்காக பாடுபட்ட ஈவேரா அவர்களுக்கு
பெண்கள் கொடுத்த பட்டம்தான் இந்த பெரியார் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் பெரியார் ஈவேரா அப்படின்னு தான் நம்ம அடைமொழியிட்டு தான் அவரை குறிப்பிடுகிறோம் இல்லையா. ஸோ இது வந்து 1938 பெண்கள் மாநாட்டில் சென்னையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். ஸோ வைக்கம் போராட்டத்துக்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இல்லையா. ஸோ வைக்கம் வீரர் அப்படின்ட்டு மக்கள் வந்து இவரை செல்லமா அழைச்சாங்க. இப்போ அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சேரமான் தேவி குருகுலப்பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்வியுற்று மன வருத்தம் அடைந்தார். அதாவது சேரமான் தேவின்ற ஒரு இடத்துல ஒரு குருகுலப்பள்ளி இருக்கு, அதாவது தங்கி படிக்கிற ஒரு குருகுலம். அந்த காலத்துலலாம் குருகுல கல்வி முறை இருந்தது இல்லையா. ஸோ அதே இடத்துலயே தங்கி என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்டல் மாதிரி தங்கி படிப்பாங்க. அந்த குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் பார்த்தோம் அப்படின்னா உயர் ஜாதியினருக்கு ஒரு தனி டேபிள் எல்லாம், அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி டேபிள், குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை பார்த்து ரொம்ப வருத்தமுற்றார். ஏன் அப்படின்னா இந்த குருகுலம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட நிதி உதவியிலிருந்து வாவே சுப்பிரமணியம் எனும் காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்படுகிற ஒரு குருகுல பள்ளி. இந்த குருகுல பள்ளியில வந்து காங்கிரஸ் கமிட்டி நிதியுதவி செய்யறதுனால நம்ம கட்சி இந்த மாதிரியான சாதி பாகுபாடுகளை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். இதனை பெரியார் கண்டித்து எதிர்த்த பின்னரும் குருகுலத்தில் நடைபெறும் சாதி பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததால் மனமுடைந்தார். ஸோ இதுவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வாட்டி விசிட்க்கு அந்த சேரமான் தேவி குருகுல பள்ளிக்கு போயிருக்காரு. அங்கே இந்த மாதிரி சாதி அடிப்படையிலான பாகுபாடை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு வந்தும் கூட பெரியார் கண்டித்து எதிர்த்த பின்னரும் கூட இந்த முறை அந்த சாதி பாகுபாட்டை தொடர்ந்து காங்கிரஸ் நடத்திட்டு இருந்ததுனால ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாரு பெரியார். ஸோ இவ்வாறு இருக்கும் பொழுது பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க சுயமரியாதை இயக்கம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், இந்த சுயமரியாதை இயக்கத்தை எந்த வருஷம் பெரியார் தொடங்கினார்னு கேட்பாங்க, 1925. ஸோ பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை பெரியார் புரிந்து கொண்டார். இப்போ ஒரு விஷயம் பகுத்தறிவு கருத்துக்களை மக்கள் கிட்ட நம்ம போய் சேர்க்கணும் அப்படின்னா மக்கள் தொடர்பு சாதனம் ஏதாவது நம்ம கிட்ட இருக்கணும். அதாவது நியூஸ் பேப்பர் மாதிரி ரொம்ப ஒரு வலிமையுள்ள ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்காக தொடங்கப்பட்ட செய்தித்தாள்களும் இதழ்களும் தான் குடியரசு 1925 தொடங்கினார். இந்த குடியரசு தான் சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். இது வந்து அடிக்கடி ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்விமா, சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா குடியரசு. இது தொடங்கிய ஆண்டு 1925, அந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றின அதே ஆண்டு. அடுத்ததாக ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. ஸோ இந்த 5 செய்தித்தாள்களையும் இது போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கினார். இவர் தொடங்கின செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்கள் இது 2 மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. பெரியார் தொடங்கின செய்தித்தாள்கள் இதழ்களை குறிப்பிடுக அப்படின்னு கேட்கலாம். குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. இந்த சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒன் வேர்டில் கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு இதழிலும் சமூக பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதினார். ஸோ இந்த 5 இதழ்களிலும் செய்தித்தாள்களிலும் இந்த நாட்டில் நடக்கிற சமூக பிரச்சனைகளை ஒரு கருத்தரங்கம் மாதிரி அவர் என்ன பண்ணார், ஒரு கட்டுரையாக எழுதினார். தலையங்கம் மாதிரி ஒரு கட்டுரையாக எழுதினார். அவ்வப்போது சித்திரபுத்திரன் எனும் புனை பெயரிலும் கட்டுரைகள் எழுதினார் இல்லையா. பெரியார் அப்படின்னு எழுதிட்டே இருந்தா ஓகே, அதனால என்ன பண்ணாரு, அவர் ஒரு புனை பெயர் வச்சு கூட என்ன பண்ணாரு, கட்டுரைகளை எழுதினார். சித்திரபுத்திரன் என்ற புனை பெயரில் பல கட்டுரைகளை இவர் இந்த நாளிதழ்களுக்கெல்லாம் எழுதியிருக்கார். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஒன் வேர்ட் வரும், 2 மார்க் க்வெஸ்சன் வரும். ஸோ கவனமாக படிச்சுக்கோங்க.
பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலுடன் நெருக்கமாக உறவு கொண்டிருந்தார். ஸோ இந்த சிங்காரவேலர் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி அவர். இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க, தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி, அதாவது பொது உடைமை பத்தி முதல் முதல்ல குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்காரவேலர். இவரோட ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்தது நம்ம பெரியாருக்கு. அது மட்டுமல்லாமல் பி.ஆர். அம்பேத்கர். ஸோ பி.ஆர். அம்பேத்கரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர் இல்லையா. ஸோ பி.ஆர். அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு எனும் நூலை அவர் வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார். அந்த நூலை, அந்த நூல் வெளியான உடனேயே, அதாவது 1936 தமிழில் பதிப்பித்தார். ஏன்னா தமிழில் வந்து அது இருந்தாதான் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அதை வந்து படித்து இந்த மாதிரி ஏதாவது சாதி ஒழிப்பு அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் இந்த புத்தகம் மூலமாக அப்படின்றத உணர்ந்தார். அதனால 1936 அந்த புத்தகம் வெளிவந்த உடனேயே அதை தமிழில் மொழிபெயர்த்தார். பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். ஸோ பி.ஆர். அம்பேத்கர் என்ன கேட்டாரு, தனி தொகுதி, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வேணும் கேட்டார் இல்லையா. ஸோ இது ஆங்கிலேயர்களும் என்ன பண்ணாங்க, ஆதரிச்சாங்க. ஸோ பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனி தேர்தல் தொகுதியை, அந்த கோரிக்கையை பெரியாரும் என்ன பண்ணாரு, ஆதரித்தார். 1937 வந்து முதன் முதல்ல அந்த தேர்தலில் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சது இல்லையா. ஸோ இந்த அப்போ வந்து ராஜாஜி தலைமையிலான ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமைஞ்சது. 1937 ராஜாஜி தலைமையிலான அரசின் செயல்பாட்டினை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்ததற்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்தினார். ஸோ ராஜாஜி தலைமை பொறுப்பை ஏற்றவுடன் இந்தியை ஒரு கட்டாய பாடமாக பள்ளிகளில் புகுத்தினார். ஸோ இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்ததற்கு எதிராக பெரியார் என்ன பண்ணாரு, மக்களோட ஆதரவை திரட்டி ஒரு இயக்கத்தை நடத்தினார். அந்த இயக்கம் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம். ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டமானது 2 வருஷம் நடந்தது. 1937-39 வரைக்கும் நடந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டமானது தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்துக்கு பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது 2 வருஷம் போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பெரியாரை வந்து சிறையில் அடைச்சாங்க. பெரியார் சிறையில் இருந்தபொழுதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ சிறையில் இருக்கும் பொழுதே நீதி கட்சி, அதாவது நீதி கட்சி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த பாடத்தோட தொடக்கத்திலேயே நம்ம பார்த்தோம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் நீதி கட்சி. இதை வந்து டி.எம். நாயர் மற்றும் சர் பிச்சி தியாகராயர் அப்புறம் ஒரு 30 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க இல்லையா. அந்த பெரியார் சிறையில் இருக்கும் பொழுதே நீதி கட்சியோட தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இந்தி எதிர்ப்பு போராட்டமானது மிக வலுவாக 2 ஆண்டுகள் நடைபெற்றது. இதில் திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே அப்படின்ற ஒரு பிளக்கார்டெலாம் வச்சுட்டு என்ன பண்ணாங்க, போராட்டத்தை நடத்தினாங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து நீதி கட்சியோட, இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு நீதி கட்சியோட தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா சிறையில் இருக்கும் பொழுதே. ஸோ அதற்கு பிறகு நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் இணைந்து 1944 திராவிட கழகம், அதாவது தீகா என பெயர், புது பெயர் சூட்டப்பட்டது. அப்போ நீதி கட்சியும் இந்த சுயமரியாதை இயக்கமும் இரண்டும் இணைந்து திராவிட கழகம் அப்படின்ற ஒரு புது பெயரோட புது கட்சியாக ஆரம்பிச்சது. ஸோ அந்த இணைப்பில் எடுத்த புகைப்படம் தான் இங்கே பக்கத்தில் இருக்கிறது. ஸோ நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் இணைந்து 1944 அதோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்திட்டாங்க. சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி 1952-54 பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழில் கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையார் செய்து வந்த தொழில்களின் பயிற்சி அளிப்பதாக அமைந்தது. அதாவது சென்னை மாநிலத்தோட முதலமைச்சராக பதவியேற்ற ராஜாஜி, அதாவது நம்மளோட சுதந்திரத்துக்கு அப்புறம் 1952-54 வரை அவர் முதலமைச்சராக இருந்தார்.
அந்த காலகட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதுதான் தொழிற்கல்வி பயிற்சி திட்டம். இந்த திட்டம் எப்படி அப்படின்னா, மாணவர்கள் அவங்களோட தந்தையார் செய்த, இப்போ வந்து ஒரு தச்சு தொழில் செய்கிற அப்பாவுக்கு பிறந்த மகனுக்கு தச்சு தொழில பயிற்சி அளிக்கப்படும் பள்ளிகளில். அதே மாதிரி எந்த தொழில் அவங்க அப்பா செய்கிறாங்களோ அந்த தொழிலில் அந்த மகனுக்கோ மகளுக்கோ பயிற்சிகள் அளிக்கப்படும். ஸோ இந்த ஒரு கல்வி முறையானது குலக்கல்வி திட்டம், அதாவது சாதியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை என விமர்சித்தார் பெரியார். இந்த திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். ஏன் அப்படின்னா, ஒரு தச்சு தொழில் செய்யறவனோட பையன் வந்து ஏன் அந்த தொழிலை செய்யணும், வேற ஏதாவது நல்ல படிச்சு அவன் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு கூட போகலாம் இல்லையா. ஸோ ஏன் அந்த மாதிரி, ஏன் சாதியின் அடிப்படையில கல்வி முறை இருக்கணும். இந்த குலக்கல்வி திட்டத்தை முழுமையாக பெரியார் எதிர்த்தார். ஸோ இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் இன்ஃபேக்ட் ராஜாஜி அவரோட பதவியை ராஜினாமா செய்யற அளவுக்கு அந்த போராட்டம் என்னாச்சு, வலுவாயிடுச்சு. ஸோ இந்த குலக்கல்வி திட்டத்தை பற்றி மனிதநேயமற்ற மனு தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரியார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரியார் இருப்பார், இவர் தான் ராஜாஜி. இந்த குலக்கல்வி திட்டத்தை பற்றி ஏன், அதாவது ஏழையாக இருக்கிறவங்க ஏழையாகவே இருக்கணுமா, அவங்க நல்லா படித்து வேற ஏதாவது வேலைக்கு போகக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் கூட பெரியார் எழுப்பினார். ஸோ இந்த குலக்கல்வி திட்டத்தை முழுமையாக எதிர்த்தவர் பெரியார். ஸோ இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விலகலுக்கு இட்டு சென்றது. ஸோ ராஜாஜி வந்து 52 பதவியேற்று 54 என்ன பண்ணார், ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்தவர் தான் காமராஜ். ஸோ காமராஜ் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார். பெரியார் தன்னுடைய 94வது வயதில், அதாவது 1973 இயற்கை எய்தினார். அவரது உடல் சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்னும் கூட நம்ம பெரியார் திடலில் போனோம் அப்படின்னா பெரியார் சமாதியை பார்க்கலாம். ஸோ பெரியார் தன்னுடைய 94வது வயதில் இயற்கை எய்தினார். ஸோ இதுவரைக்கும் நம்ம பெரியாரோட சுயமரியாதை இயக்கம், பெரியார் போராட்டங்கள்லாம் பார்த்தோம். ஸோ பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக இப்போ பார்க்க போகிறோம். பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். ஸோ ஆணாதிக்கம் கொண்ட இந்த சமூகத்தை பயங்கரமாக விமர்சனம் செய்தார் பெரியார். எல்லா மேடைகளிலும் இந்த ஆணாதிக்க சமூகத்தை விமர்சனம் செய்தார். குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செய்தார். ஸோ குழந்தை திருமணம் அந்த காலகட்டத்தில் இருந்தது, அதே மாதிரி தேவதாசி முறை, இது ரெண்டுமே இருந்தது. இந்த ரெண்டுத்தையுமே வந்து சமூகத்தில் இருக்கக்கூடாது, இது பெண்களுக்கு எதிராக நடக்கப்படுற ஒரு இழிவான செயல் அப்படின்ற மாதிரி அவர் குரல் கொடுத்தார். 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியதிலிருந்து பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தினார். ஸோ எல்லா மேடைகளிலும் எல்லா மாநாடுகளிலும் 1929 அவர் நடத்துகிற எல்லா மாநாட்டிலையும் சில விஷயங்களுக்கு வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒன்று, பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கான உரிமை உண்டு. ரெண்டாவது, சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தார். அடுத்ததாக அவர் ஒரு பெண்ணியவாதி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் அவர் பண்ணார். திருமணம் செய்து கொடுப்பது எனும் வார்த்தைகளை மறுத்த அவர், அவை பெண்களை பொருளாக நடத்துகின்றன என்றார் இல்லையா. திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பொருளை தான் நம்ம கொடுப்போம். ஸோ பெண்களையும் பொருளாக நடத்துகிறார்கள் அப்படின்ற மாதிரி அதற்கு எதிராக குரல் கொடுத்தார். அவைகளுக்கு மாற்றாக திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டினார். அதாவது மனைவி அப்படின்றதோட வாழ்க்கை துணை, வாழ்க்கை முழுவதும் அவர்கள் கணவனுடன் துணையாக வருபவர்கள் அப்படின்ற மாதிரி பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லை வந்து இனி பயன்படுத்தணும், வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானால். ஸோ இந்த புக்கு வந்து அவர் எழுதிய முக்கியமான ஒரு புக்கு, பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் வந்து பெண்களுக்காக நிறைய குரல் கொடுத்திருக்கார். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை
இந்த பெண்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்தியதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வாழ்க்கை துணை அப்படின்னு பெயரை வந்து மனைவிக்கு இனி குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னவர் பெரியார். அதே மாதிரி அவர் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வந்து ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்கலாம், பெண் ஏன் அடிமையானால். ஸோ பெண் ஏன் அடிமையானால் தந்தை பெரியார் எழுதிய புத்தகம் இதுதான். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என பெரியார் நம்பினார் இல்லையா. பெண்களுக்கும் ஆண்களுக்கு இணையாக பெற்றோர்களின் சொத்துகளில் பங்கு உண்டு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா பெண்களுக்கு சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பையும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பையும் இந்த சொத்துரிமை வழங்கும். பெண்களுக்கு சொத்துரிமை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இந்த சமூகத்துல இருக்கும், அதை தவிர அவங்களுக்கு சமூக பாதுகாப்பும் இருக்கும் அப்படின்ட்டு நம்பினார். அதனாலதான் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்னு சொன்னார். 1989 தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதிகளின் கனவை நினைவாக்கும் வகையில் 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்தது. நிறைய பழைய சீர்திருத்தவாதிகளோட கனவை நிறைவேற்றும் வகையில் 1989 நம்ம தமிழக அரசு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, வாரிசு உரிமை சட்டத்தில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. எந்த ஆண்டு? 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமையில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது. இச்சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, முன்னோர்களின் சொத்துக்களை உடமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டென்பதை உறுதிப்படுத்தியது. சோ அவர் பெரியார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னார் இல்லையா, ஆனா அது சட்டமாக ஆகிறதுக்கு வந்து இவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொண்டது. ஸோ இந்த சட்டம் முன்னோர்களின் சொத்துக்களில் உடமையாக பெறுவதில் பெண்களுக்கும் சம உரிமை, ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பெண்களுக்கும் உண்டு அப்படின்றத உறுதிப்பட சட்டமாக கொண்டு வந்தது நம்மளோட தமிழக அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தின் மூலமாக 1989. ஸோ இந்த முன்மாதிரியாக அமைந்த இந்த சட்டம் தேசிய அளவிலும் இது போன்ற சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு அடிப்படையாக இருந்தது. ஸோ முதல் முதல்ல நம்ம தான் என்ன பண்ணோம், இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் தமிழ்நாடு அரசு. அதுக்கப்புறம் இதை முன்மாதிரியாக வைத்து தேசிய அளவிலும் இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ மாணவர்களே, இதுவரைக்கும் நம்ம பெரியாரை பற்றி ஸோ டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா, சுயமரியாதை இயக்கம், பெரியார், அதுக்கப்புறம் பெரியார் ஒரு பெண்ணியவாதி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். பெரியார் ஒரு பெண்ணியவாதி அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் க்வெஸ்சனில் வரும். அதே மாதிரி பெரியாரை பற்றி இருக்கிற க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு 10 வினாவாக வரும். சுயமரியாதை இயக்கம் ஒரு 10 வினாவாக வரும். என்ன மாணவர்களே, பெரியாரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அடுத்த வீடியோவில் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், மயிலை சின்னத்தம்பி ராஜா மற்றும் தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள்லாம் என்ன, இந்தியாவோட விடுதலைக்கு முன்பு இருந்த மொழி போராட்டங்கள் என்ன, பெண்களால் தொடங்கப்பட்ட இயக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். வணக்கம் மாணவர்களே, நன்றி.